ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில பாத்திருப்பீங்க. என்னடா இது, குண்டா இருந்த உள்ளி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில பார்த்ததும் இப்ப நான் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் இன்னும் உள்ளி ஆகல. நானும் வீடியோஸ் மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிக்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன், நீங்களும் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே குண்டா இருக்காங்க, எப்படி ஒல்லியாயிடுறாங்க, என்னதான் பண்றாங்க, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து பார்த்து நானும் வந்து டயட்டு, எக்ஸசைஸ், ஜிம்மு, வாக்கிங் அது இதுன்னு போய் பார்த்துட்டேன். ஆனால் நோ யூஸ். இதுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் பண்ண போறதும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தலை பிச்சுக்கிச்சு. அதுதான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன பேச போறேன்னு எனக்கே தெரில. சும்மா வந்து அந்த மாதிரி இது மாதிரி தம்ப்நெயில் பார்த்து நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்த மாதிரியே நான் நிறைய வீடியோவில் போய் ரொம்ப ஏமாந்துருக்கேன். இதுக்கு என்ன தான் முடிவுன்னு ஒன்றுமே தெரியல எனக்கு. ஒரு சி செக்ஷன் பண்ணதுனால இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா வெயிட் லாஸ் பண்ணுறது, இல்லை என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலை. சீக்கிரமாக வந்து இதுக்கு ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிச்சி பழைய மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்ம அவ்வளோ உள்ளே வந்துட்டு இப்போ இவ்வளோ குண்டாயிட்டுமா, எப்படி இந்த இதுவெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ மாறுச்சுன்னு சொல்லி எனக்கு இந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பசியும் எடுக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி வாக்கிங் போயிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேலையும் செஞ்சுட்டு என்னை வந்து கரெக்டாக டயட் இருக்க முடியல, சில டைமில் வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, இல்லை வேறு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்கா, அதனால் எக்ஸசைஸ் ஜிம்மு அதெல்லாமே போகாத மாதிரியே ஆகிடுச்சு. கொஞ்சம் பெயின் வந்ததுனால ஒன்றுமே புரியாமல் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன், அது கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் அந்த மாதிரி ஏதோ வறுத்து அரைச்சி குடித்தா வந்து வெயிட் குறையும்னு சொல்லி நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஃபீட் பண்ணுற மாம்ஸ் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க வந்து இதை குடிக்கக்கூடாதுன்னு வேறு ஒரு ரூல்ஸை போட்டாங்க. ஐயோ இப்படி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1 வருஷம் நம்ம ஃபீட் பண்ணணும், அதுக்கும் வந்து இவ்வளோ இதுவாகிடுச்சேன்னு சொல்லி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் வந்து டயட் இருந்து இல்லை என்ன ஃபாலோ பண்ணி வந்து வெயிட்டை குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில் அனுபவத்தை வந்து எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணி, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா அதை பார்த்து நான் வெயிட் குறைச்சிருவேன். இந்த வீடியோலாம் வந்து நான் சும்மா தான் சொன்னேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன வெயிட்டை எப்படிடா குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு தலை பிச்சுக்கிச்சு. ஸோ வந்து நீங்களே கமெண்டில் வந்து சொல்லிவிடுங்க, என் பாப்பாவை கூட்டிகிட்ருக்கா. சரி ஓகே, இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.